ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டுவர்ட்ஸ் த ஃபினான்ஷியல் இயர் எண்ட் வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி எண்ட் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சிச்சு. பட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட சில கம்ப்ளைன்சஸ்க்காக சில ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆதார் பேன் லிங்கிங். ஸோ இன்கேஸ் உங்கள் ஆதார் அண்ட் பேன் லிங்க் ஆகாமல் இருந்தால் என்ன கான்சிக்வன்சஸ் இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாகவே இந்த பேன் ஆதார் லிங்கிங் வந்து சொல்லி எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப நாளாக நம்மளை தொடர்த்திட்டே இருக்குது. இன்னுமே கூட நிறைய பேர் பண்ணாமே இருக்காங்க. இன்னும் சில பேர் வேறு வேறு ரீசன்ஸ்க்காக ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக 31st March 2022 தான் வந்து லாஸ்ட்டாக வந்து வித்தவுட் எனி ஃபீ பேமெண்ட் ஆதார் பேன் லிங்கிங் இருந்துச்சு. தென் அதை வந்து June 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவுமே வந்து ஒரு 500 rupees பே பண்ணுற மாதிரி பெனால்ட்டிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. தென் 2023 June தான் லாஸ்ட்டு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து March 2023 வரைக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளனா ஒரு 500 rupees பே பண்ணி பேன் ஆதார் லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தது. தென் June 2023க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ண முடியும். ஸோ அதுவுமே பே பண்ணி 4-5 days வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இதோட கான்சிக்வன்சஸ் பார்த்திங்கன்னா, ஐடி ஃபைலிங்கில் ப்ராப்ளம் இருந்துச்சு, ரீஃபண்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னா உங்கள் பேன் அண்ட் ஆதார் கண்டிப்பாக லிங்க் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் லைக் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 முடிஞ்சிருச்சு, March 2024. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நியூ ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரு ஆனாலுமே அந்த இயருக்கு இப்போ தான் ஃபைலிங் வரப்போகுது. ஸோ அந்த ஃபைலிங்கில் சில ப்ராப்ளம்ஸ் வரும் டியூ டு திஸ் பேன் அண்ட் ஆதார் நான் லிங்கிங். ஸோ அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன், நீங்கள் ஃபைல் பண்ணுற ரிட்டர்னே வந்து மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. தென் அசஸ்சி கே நாட் ஃபைல் ஐடிஆர் அண்ட் கிளைம் ரீஃபண்ட்ஸ். ஸோ உங்கள் பேன் வந்து இன்ஆப்ரேட்டிவ் ஆகிடும் நீங்கள் இது ரெண்டுமே லிங்க் பண்ணலனா. ஸோ இன்ஆப்ரேட்டிவ் பேன் இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படி ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும்? ஸோ ரீஃபண்ட் வந்து ஒரு வேலிட் பேனுக்கோ இல்லை அந்த பேன் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்க்கோ தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பாக இருக்கும். தென் டிடிஎஸ் டிசிஎஸ் வந்து ஹையர் ரேட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் 206 CCA CCB அந்த செக்ஷன்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எர்லியர் இயர்ஸ் வந்து பேன் வந்து இன்ஆப்ரேட்டிவாக இருந்தால், சாரி ஜென்ரலாக பேன் வந்து இன்ஆப்ரேட்டிவாக இருந்தால் உங்களுக்கு 20% போல் வரும். அந்த செக்ஷன் கீழே நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐடி ஃபைல் பண்ணனா உங்களுக்கு அதிகமான ஹையர் ரேட்ஸில் டிடிஎஸ் டிடக்ஷனும் வரும். ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். தென் இந்த யாராவது நமக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பேன் இன்ஆப்ரேட்டிவாக இருக்கிறதுனால அது நம்மளோட 26 இயர்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அவங்களுமே வந்து நமக்கு அந்த சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்க முடியாது, பிகாஸ் நம்ம பேனே அசச் இன்ஆப்ரேட்டிவாக இருக்க போது. ஸோ அந்த பேன் போட்டு டிடிஎஸ் டிடக்ட் பண்ண சர்டிஃபிகேட் வரப்போகிறது இல்லை. தென் நம்மளால் வந்து இப்போது நான் டிடக்ஷன், டிடிஎஸ் நான் டிடக்ஷனுக்கு ஃபார்ம் 15G 15H அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ அதுவுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக பேன் அப்படின்ற, உங்கள் பேன் அப்படின்ற ஒன்று வந்து அந்த நம்பருன்றதே இன்வேலிட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் எது ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியும். சரி, ஓகே, ஒரு ஒரு செட்டு இதுதான் கான்சிக்வன்சஸ்னு பார்த்தாச்சு. எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி இன்கேஸ் நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டைரெக்டாக உங்களோட இன்கம் டேக்ஸ் வெப்சைட் போயிட்டு பேன் அண்ட் ஆதார் லிங்கிங்னு அந்த லிங்கை கொடுத்துட்டு, உங்கள் பேன் அண்ட் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 rupees பே பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ண சொல்லும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு, அதர் ரெசிப்ட்ஸ் 500 அதர் ரெசிப்ட்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீ ஃபார் டிலே இன் பேன் ஆதார் லிங்கிங்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 1000 காமிச்சு பே பண்ணுற மாதிரி வரும். நெட் பேங்கிங் சேனலில் போயிட்டு எந்த பேங்க்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ, கிரெடிட் கார்டு ஆர் வாட் எவர் இட் இஸ், அது மூலயமா நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணி ஒரு 4-5 days வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த பேமெண்ட் வந்து உங்கள் பேனுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அத்தனை நாள் ஆகும். ஒன்ஸ் அதை அந்த மாதிரி ஒரு 2-3 days கழித்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பேன் ஆதார் லிங்கிங்க்கு இஃபைலிங் போர்ட்டலில் போயிட்டு உங்கள் பேன் அண்ட் ஆதார் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்து அது கேட்குற மாதிரி ஓடிபி அண்ட் அதர் ப்ராசஸ் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ஓடிபி கேட்கும், அதை வச்சு சப்மிட் பண்ணிங்கன்னா லிங்கிங் ரெக்வஸ்ட் போகும். அண்ட் ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்கிங் ரெக்வஸ்ட் தான் போகுமே தவிர உங்களுக்கு இதில் வந்து பேன் அண்ட் ஆதாரில் இருக்க நேம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா லிங்க் ஆகாது. ஸோ அது உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும் எதர் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு.
ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் ஆகும்போது நீங்கள் அந்த எரரை கிளியர் பண்ணால் மட்டும்தான் பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆகும். ஸோ அதை மட்டும் என்ஷோர் பண்ணிக்கோங்க, இதில் இருக்க நேமும் அதில் இருக்கிறதும் சேமாக இருக்கா மாதிரி, அதர்வைஸ் அது கண்டிப்பாக லிங்க் ஆகிறது கஷ்டம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக என்ஷோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணாததுனால வர இது. ஸோ ஐடி ஃபைலிங் அசெச் ஃபுல் ப்ராசஸ்மே வந்து அடி வாங்கும் நீங்கள் பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணலைன்னா. அண்ட் லாஸ்ட் மினிட்டில் இது பண்ணவும் முடியாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது 4-5 days பேமெண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கே 4-5 days ஆகும்னா அது ரெஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு மேக்ஸிமம் 1 or 2 days வந்துடுது. பட் ஸ்டில் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல இப்போ 31st July தான் லாஸ்ட் டேட்னா, 30th July வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை வந்து பண்ண முடியாது. ஸோ அதை பண்ண முடியாதுன்னா உங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஐடிஆர் நான் ஃபைலிங் ஃபீ லேட் ஃபீ up to 5000 கட்டுறதா இருந்தாலும் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் உங்கள் பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆயிருக்கான்னு இன்றைக்கே செக் பண்ணுங்கள். அப்படி லிங்க் ஆகலைன்னா எப்படியாச்சும் அதை லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் பண்ணுறது தான் நமக்கு வந்து சேஃபஸ்ட் திங். ஏன்னா எங்கெல்லாம் உங்கள் பேன் கோட் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே அது இன்ஆப்ரேட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் மறக்காமல் லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது தேவைப்படுனா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.